நான்கு மாதங்களில் வீட்டுக்கு செல்ல தயாராகும் முக்கிய புள்ளி. இலங்கையில் இன்று கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், வெளியானது அதிரடி தகவல். இலங்கையில் புதிய பிரதமர், பரபரப்பு தகவல். எதிர்வரும் வாரம் இலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம். மஹிந்த இன்று எடுக்கப்போகும் இறுதி முடிவு. அல்லது மாளிகையில் ஒன்று கூடவுள்ள எம்பிகள். சமையல் எரிவாயுவுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு லிட்ரோ வெளியிட்ட முக்கிய தகவல். அரசு தலைவர் கோட்டாபே ராஜபக்ஷ தனது ஆட்சி காலத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு அரசு தலைவர் முறைமையை நீக்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்திரணிகள் சங்கத்துடன் நேற்று தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் நாட்டில் தற்போது நிலவும் சிறம்பற்ற நிலையை தீர்ப்பதற்கான 13 அம்ச திட்டம் ஒன்றை அரசு தலைவரிடம் இன்று முன்வைத்தது. இதேவேளை இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் முன்வைத்துள்ள பிரேரணிகள் தொடர்பில் அரசமைப்பு சட்டத்திற்கு அமைய அரசாங்கம் பரிசீலிக்கும் என அரசு தலைவர் தெரிவித்ததாக அரசு தலைவரின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக்தி வாய்ந்த ஒரு நாட்டின் தலையீட்டின் காரணமாக இன்னும் 4 மாதங்களில் மிக முக்கிய தலைவர் ஒருவர் வெளியேறுவார், பதவியும் ஒழிக்கப்படும், சக்தி வாய்ந்த நாடுகளின் உதவியும் கிடைக்கும். சட்டத்திறனிகள் சங்கத்தின் முன்மொழிவின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் கருவும் நாட்டை கைப்பற்ற தயார் என்று சமூக ஆர்வலர் ஜீவன் தனது பதிவில் தெரிவித்தார். இலங்கையில் அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு இன்று அரசு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்தனர். வழமை போன்று இன்று பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் பதவி விலக கோரி திங்கட்கிழமை முதல் வெள்ளி வரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் என ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்தது. இதனால் இன்று பாடசாலை திறக்கப்பட மாட்டாது என வதந்திகள் பரவியதை அடுத்து அரசாங்கத்தால் விடுமுறை வழங்கப்படவில்லை மற்றும் கல்வி நடவடிக்கைகள் வழமை போன்று நடைபெறும் என கல்வி அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டில் சர்வகட்சி இடைக்காலர் சங்கத்தின் பிரதமர் பதவிக்கு முன்னாள் சபாநாயகர் கரே ஜெயசூரியவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதற்கு பல கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. இலங்கை சட்டத்திறணிகள் சங்கத்தின் 13 யோசனைகளுக்கு அமைய இடைக்கால அரசமைப்பை அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நேற்றைய தினம் இணக்கம் வெளியிட்டது. இந்நிலையில் இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக கரே ஜெயசூரிய நியமிக்கப்படுவார். கரே ஜெயசூரிய நாடாளுமன்றம் வருவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் எம்பி ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியும் பிரதமரும் பாதுகாப்பாக உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதிக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக அரசாங்கத்திலிருந்து சுயாதீனமாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்தார். இடைக்கால அரசாங்கம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் பொதுஜன முன்னணி இடைக்கால அரசாங்கத்திற்கு கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்தது. பொதுஜன பெருமுடவுடன் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு அனைத்து தரப்பினர் ஒன்றிணைய வேண்டும் என மகாநாயக தீரர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இடைக்கால அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பிரதான எதிர்க்கட்சிகளுடனான நாளை அல்லது நாளை மறுதினம் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. இதற்கு சாதகமான பதில் கிடைக்காத பட்சத்தில் 39 சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பதவி விலக வேண்டாம் என கோரி இன்று அலரை மாளிகையில் ஒரு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை 9 மணிக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அலரை மாளிகையில் ஒன்று கூட உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தரப்பினர் இவ்வாறு பிரதமரை பதவி விலக வேண்டாம் என கோர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு கையிருப்பில் இல்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சமையல் எரிவாயுவுக்காக வரிசைகளில் நிற்கும் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் லிட்ரோ நிறுவன தலைவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். வீட்டு உபயோகத்துக்கான எல்பி எரிவாயு கையிருப்பு இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சாலை நோக்கங்களுக்காக மாத்திரமே எரிவாயு வெளியிடப்படும். ஆகவே பொதுமக்கள் வரிசையில் நிற்க வேண்டாம். இதேவேளை எல்பி எரிவாயு இறக்குமதிக்காக 7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்று செலுத்தப்படும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 2 கப்பல்கள் இலங்கையை வந்தடையும் என அதன் தலைவர் மேலும் தெரிவித்தார். நான்கு மாதங்களில் வீட்டுக்கு செல்ல தயாராகும் முக்கிய புள்ளி.
இலங்கையில் இன்று கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், வெளியானது அதிரடி தகவல். இலங்கையில் புதிய பிரதமர், பரபரப்பு தகவல். எதிர்வரும் வாரம் இலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம். மஹிந்த இன்று எடுக்கப் போகும் இறுதி முடிவு. அலவை மாளிகையில் ஒன்று கூடவுள்ள எம்பிகள். சமையல் எரிவாயுவுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு லிட்ரோ வெளியிட்ட முக்கிய தகவல்.